அது சாமி கும்பிட்றதை விட்டு பாக்கியம் அர்ச்சனாவே இந்த பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கா? அர்ச்சனா, ஆ வாங்கத்து. எப்போ வந்தீங்க? இப்போதாம்மா வந்தேன். கை கழுவிட்டு என் கூட கொஞ்சம் வா. எங்கத்து? ரொம்ப முக்கியமான விஷயமா? இதை எடுத்துட்டு நான் வரட்டுமா? அதெல்லாம் உன் மாமா பாத்துக்குவாரு. யோ, இந்த மாவு அரைக்கிறத கொஞ்சம் பாத்துக்க. என்ன என்னது? மாவு அரைக்க போட்டிருக்கு, அதை பாத்துக்கன்னு சொன்னேன். மாவு அரைக்கிறத நான் பாத்துக்கணுமா? ஆமா ஐயா. சரி, நீ வாமா. இது மாவு, இது அரைக்கிறத நான் பாத்துக்கணும். ஆமா, இது இட்லிக்கா தோசைக்கான்னு சொல்லியே, ஒருவேளை சுடும் போதுதான் இட்லியா தோசையான்னு தெரியுமோ? என்னத்த எதுக்காக கூப்பிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, நான் கேக்குற கேள்விக்கு வெளிப்படையா பதில் சொல்வியா? என்னத்த எதை பத்தி கேட்க போறீங்க? நீ வெளிப்படையா உண்மையை சொல்லுவேங்கிற நம்பிக்கையில தான் உன்னை இப்ப கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். இதை வீட்டுக்குள்ள கேட்க முடியாதுன்னு தான் உன்னை வெளியே கூட்டி வந்து வச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ மறைக்காம உண்மையை சொல்லணுமா? நீங்க என்ன விஷயம் கேட்க போறீங்கன்னு தெரியாம நான் எப்படி எத்த பதில் சொல்ல முடியும்? நீ காணாம போய் திருச்சில இருந்தல, அப்ப செல்வமும் சிவாவும் உன்னை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்கங்கற உண்மை தெரியணும். அது அது வந்து நான் ஆசிரமத்துல தான் இருந்தத. அது மத்தவங்களுக்கு சொல்ற பதில். அதத்தான் நாங்களும் இத்தனை நாளா நம்பிட்டு இருந்தமே. ஆனா அது பொய்யேன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சே. அதனாலதாம்மா கேக்குறேன், உண்மையிலேயே அவங்க உன்னை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லு. ஆசிரமத்துல இருந்து தான் அத்தை. அப்படின்னு அவங்க உன்ன போய் சொல்ல சொல்லியிருக்காங்க. எனக்கு அது தேவையில்லை. உண்மையிலேயே நீ எங்க இருந்தேன்னு சொல்லு. ஏத்த உங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? சந்தேகம் எனக்கா வரலமா? ஒரு சாமி தான் சொல்லுச்சு. நான் இப்ப எங்க போயிட்டு வரேன் தெரியுமா? அருள்வாக்கு சொல்ற சாமியாரை போய் பார்த்துட்டு வரேன். சாமி எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுச்சு. நீ ஏதோ தப்பான இடத்துல இருந்துட்டு வந்ததுனால நம்ம வீடு கரைப்பட்டு போச்சான். அதனால்தான் நம்ம வீட்டில் எந்த நல்லதுமே நடக்காம நீயும் உண்டாகாம இருக்கியா சாமி சொல்லுச்சு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுமா. நீயா ஒத்துக்கிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணாதான் நம்ம குடும்பம் விளங்கும்னு அந்த சாமியார் சொன்னாரு. அதனால்தாம்மா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதை பாரு, நீ எந்த காரணத்துக்காக உண்மையை மறைச்சிருந்தாலும் பரவாயில்ல, இப்ப என்கிட்ட உண்மையை மறைக்காம சொல்லிடுமா. இத பாரு, நீ எங்க தங்கியிருந்த? உன்னை சிவாவும் செல்வமும் எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க? இத பாருமா அர்ச்சனா, நான் உன்னை மிரட்டுறதுக்கோ இல்லைன்னா உன்னை பத்தி தப்பா பேசுறதுக்கோ கேட்கல. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணுங்கிறதுக்காக தான் கேட்கிறேன். தயவு செஞ்சு சொல்லுமா. அது அது வந்து ஒரு மாமியாரா இந்த குடும்பத்துல எனக்கு எவ்வளவு கடமைகளும் பொறுப்பும் இருக்கோ அதே அளவு மருமகன் உனக்கும் இருக்கு. அதை நீ உணரணுமா? நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காகத்தானே கேக்குறேன். தயவு செஞ்சு மறைக்காம உண்மையை சொல்லு. என்னம்மா அர்ச்சனா, நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன், நீ எதுவும் சொல்லாம அமைதியாவே இருக்க. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகப்பட தோணுது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுமா. இத பாரு, இது விளையாட்டு காரியம் இல்ல, சாமி காரியம். ஏன் அர்ச்சனா, நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன் சொல்ல மாட்டியா? சொல்றேன் அர்ச்சனா. என்ன சொல்ல போற? என்னம்மா கேக்குறீங்க அவளை? ஐயோ, அது ஒண்ணும் இல்லப்பா. அர்ச்சனா இன்னும் உண்டாகவே இல்லையேன்னு சாமி கிட்ட குறி கேட்க போனேன். இவ ஏதோ திருச்சியில தப்பான இடத்துல இருந்துட்டு வந்ததுனால நம்ம வீடு கரைப்பட்டு போச்சு, விளங்காம போயிடுச்சு அப்படின்னாரு. அதனால இவ எங்க தங்கியிருந்தான்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி தகுடு பண்ணி பரிகாரம் பண்ணும்னு சொன்னாரு. அதைத்தான்ப்பா கேட்டுட்டு இருந்தேன். நான் தான் அவளை ஆசிரமத்துல இருந்து கூட்டு வந்தேன்னு சொன்னல, அப்புறம் தான் உங்களுக்கு திடீர்னு சந்தேகம்? எனக்கு எந்த சந்தேகமும் இல்லப்பா. சாமியார் சொன்னாரேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏமா, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? சும்மா சாமியார் சொன்னாரு, குறி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன
அப்புறம் தெய்வ குத்தம் ஆயிடும். இத பாருங்கமா, நான் சாமியை பத்தி பேசல, ஆசாமியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் நம்ம வீட்டு பூஜை ரூம் கூட தான் சாமி படம் இருக்கு. அந்த சாமியை நம்ம கிட்ட இறங்கி வந்து இதெல்லாம் சொல்லுச்சு, சும்மா நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி எல்லாம் பேசிக்கிட்டேன். அதுக்கு இல்லப்பா செல்வம், அர்ச்சனா இன்னும் உண்டாகாம இருக்காளே, அதுக்காகத்தான். மூணு மாசம் கெடு கொடுத்தீங்கல்ல, ரெண்டு மாசம் தானே ஆச்சு, இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறதுக்கு. இன்னும் 6 மாசம் ஆகலாம், இல்ல 1 வருஷம் கூட ஆகலாம். மொத்தத்துல எங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப நாங்க குழந்தை பெத்துப்போமா. தயவு செய்து இதுக்கு மேல இதை பத்தி பேசாதீங்க. அர்ச்சனா போய் வேலையை பாருப்போம். இதை பாருங்கம்மா, இதுக்கு மேல தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி பேசி குழப்பிட்டு இருக்காதிங்க. நீ சார்ஜ் எடுத்துக்கா, மாமாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எவன ஆட்டைய போடுதுன்னு தெரியலையே. ஏய் வாசு, என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட வேலையில இருந்து? அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன இவ்வளவு நேரமா வீட்டுல இருக்க? அதுவும் இல்லாம என்ன வர அக்கறையா விசாரிக்கிற? என்னடா போடா, நீ ஒரு பெத்த பிள்ளைகிட்ட அப்பங்காரம் விசாரிக்கிறது தப்பா? அக்கறைய பத்தி நீ எல்லாம் பேசுற, எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, நீ டியூட்டி முடிஞ்சு வந்துட்ட, நான் இப்ப டியூட்டிக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். ஆமா, பேட்டா வாங்கிட்டு வந்திருப்பிய, எவ்வளவு வச்சிருக்க? அதான பார்த்தேன், எலி அம்மனமா ஓடுதுன்னு பத்து பிசாங்கிட்ட ஆளு விடு. என்னடா நீ, நான் என்ன உன்னை காலம்புறா வச்சு கஞ்சி ஊத்துனா சொல்றேன், அதுக்கு என் பெரிய பிள்ளை இருக்காண்டா? ஏடே, அப்பனுக்கு கடைசி பிள்ளைன்னு சொல்லுவாங்க, நான் உன்னை ஃபுல் பிள்ளையா வளர்த்துருக்கேனே, எனக்கு ஒரு குவார்ட்டருக்கு வழி பண்ணக்கூடாதா? ஐயோ, உன் பிரசங்கத்தை எடுத்துப்பா. எடுத்துட்டான். இந்தா புடிங். நிறுத்துறா, எதுரா இவ்வளவு போனோம்? பொதையில் கிடைச்சது விடுப்பா. டேய், பொதையில்னா எல்லாம் பழசா இருக்கும், இதெல்லாம் புது நோட்டா இருக்கு. ஏண்டா, எங்கேயாவது கை வச்சிட்டியா? என்ன என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? எல்லாம் என் வருங்கால மாமியார் கொடுத்தாங்க. நான் பெத்த மோளே, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து சம்பந்தியமா கிட்ட சீர் வருஷம் வாங்க ஆரம்பிச்சியா? ஏய், பூங்காவனத்துக்கு பிறந்தவங்கறத நிரூபிச்சிட்ட நீ, நிரூபிச்சிட்ட. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, இனிமே அந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு தான் இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. வேலைக்கு வரக்கூடாதுன்னா என்னடா சொல்ற? என் காதல் விவகாரம் ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சு அதனால வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா என் முதலாளி அன்னைக்கு அட்வான்ஸ் பணம் திருப்பி கொடுக்கற வரைக்கும் வேலைக்கு வந்தானு சொல்லி கூட்டு போனாரு. ஆமாடா, அன்னைக்கு நான் தானே அனுப்பி வச்சேன். இப்ப அந்த அம்மா அவருக்கு தெரியாம 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வேலையை விட்டு நின்னுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அட பாவி, அப்படின்னா நாளைக்கு நீ இந்த பணத்தை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வேலையை விட்டு நின்ற போறியா? சாச்சா, நான் அப்படிலாம் செய்வேனா? அப்புறம் என் காதல் என்ன ஆவறது? அப்புறம் எதுக்காடா நீ இந்த பணத்தை வாங்கிட்டு வந்த? அந்த அம்மா மனசு நோக கூடாது, அவங்க சொல்றத நான் கேட்டு நடக்கிறேன்னு நம்பணும், அதுக்காக தான் இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன். அப்பா, உங்க சம்பந்தி அதான் என் மாமனார், காதலுக்கு விரோதின்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சு போச்சு. அதனால மாமியாரையாவது சப்போர்ட்டா வச்சுக்கணும்ல. இப்ப எங்க லவ் விஷயம் தெரிஞ்சிருந்தோம், அந்த அம்மா புருஷன்கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறாங்கன்னா என்ன காரணம்? நீ எதான் சொல்ல? அந்த அம்மாவுக்கு ஏன் மேலையும் ரேவதி மேலையும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதனாலதான் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரியாம மறைச்சிருக்காங்க. இந்த சாஃப்ட் கார்னரை அப்படியே டெவலப் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ராங் கார்னரா மாத்த போறேன். நாளைக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அம்மாவோட சப்போர்ட் கிடைக்கும்ல, எப்படி ஐடியா? பிரம்மாதண்டா. ஆனா இப்ப நீ அந்த அம்மா சொல்ற மாதிரி கேட்டு நடிக்கிறதுல என்னடா பிரயோஜனம்? ஏப்பா, உனக்கு தலைக்கு மேலதான் உண்ணலன்னு பார்த்தா தலைக்குள்ளயுமா உண்ணல? இப்ப அந்த அம்மா பார்வையில நான் என்னமோ அவங்க பேச்ச கேட்டுதான் வேலையை விட்டு நின்ன மாதிரியும், ஆனா விதி என்ன திரும்ப திரும்ப அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியும் அவங்கள நம்ப வச்சாதான் அவங்களுக்கு என் மேல பரிதாபம் வரும். இந்த பரிதாபத்தையே கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு அவங்களுக்கு நான் ஈஸியா மருமகன் ஆயிடுவேன்ல. ஏய், கட்டிங் அடிக்காமலேயே எனக்கு தலை சுத்துதுரா. அப்போ நாளைக்கு இந்த பணத்தை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட போறியா? என்னப்பா, எப்ப பார்த்தாலும் ஏழு அறிவு ஏழு அறிவுன்றியே, அதுல ஒன்ன கூட யூஸ் பண்ண மாட்டியா? பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு நான் லூசா என்ன? அப்புறம் வேற என்னடா பண்ண போற? வர வழியில யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நாளைக்கு திரும்பவும் டியூட்டில போய் ஜாயின் பண்ணிடுவேன். இந்த பூங்காவனத்துக்கு மகன் அப்பப்ப நீ நிரூபிச்சிட்டு இருக்கடா. சரி, இந்த பணத்தை நீ என்ன பண்ண போற? வெரி சிம்பிள், ஜாலியா செலவு பண்ணுவேன். டேய் கண்ணா, நீ ஜாலியா செலவு பண்ணுடா, இன்னொரு 100 ரூபாய் கொடுத்தா நானும் ஜாலியா செலவு பண்ணுவேன். அதானே உட்டா சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டிடுவேன், கொடுத்த 100 ரூபாயும் புடிக்கட்டுமா? டேய் என்னடா நீ, அது Thank you.
நான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்க போறேனே. சரி சரி. உல்லாச உலகம் உனக்கு சொந்தம் செய்யடா 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 நீ ஜல்சா செய்யடா 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 நெல்லியா யாரியா நீ உள்ள போகூடாதியா ஏயா உள்ள போகக்கூடாதுன்னா போயா யோ பணம் வச்சிருக்கிறேன் யோ அப்ப கூட நீ போக முடியாதியா ஏண்டா இங்கெல்லாம் டீசெண்டா பேண்ட் ஷர்ட் கோட் சூட் போட்டு வர்றவங்க கிடையாது யோ கேனத்தனமா பேசிட்டு இருக்கற வேஷ்டி சட்டை போட்டாக்கா அது டீசன்ட் இல்லங்கறியா நீ யோ போனா போயா யோ தபரியா இது நல்ல இல்ல தமிழ்நாட்டு டிரஸ் இந்த வேஷ்டி சட்டை தான் இது டீசன்ட் இல்லனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் யோ பாத்தீங்களா வர நேரையா கலட்ட பண்ணாம போயா யோ நானும் பாட்டியதாயா பணம் கொடுத்து தண்ணி குடிக்க தான் போறேன் என்ன விட மாட்டேங்கிற இந்த மாதிரி இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போக மாட்டேன் உண்ணாவிரதம் இருப்பேன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் என்னையா நினைச்சிட்டு இருக்க நீ இந்த பூங்காவனத்தை அப்படியே போயிட முடியாது யோ கெஸ்ட்ங்க வர நேரையா போய் தொலையா என் வேலைக்கு உள வச்சிராதயா போயா எவையா அது கெஸ்ட் நல்ல வேளை நான் ஓசர் வராம சென்னையில வேலை முடிஞ்சு போச்சு இல்லனா அதுக்கு வேற செலவே இருக்கும் ஆமாமா கரெக்ட் தான் வழக்கமா சார் நான் இப்படி உட்காந்துக்கிறேன் நீங்க ஒரு வழியா உள்ள வந்தாச்சு டாஸ்மாக் இதுக்கு என்ன வித்தியாசம் என்ன இது நல்லா ஜில்லுன்னு குழு குழுன்னு இருக்கு அது கொஞ்சம் வேர்க்கும் ஓகே என்ஜாய் பூங்காவணும் ஜல்சாடா ஜல்சா எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ன சார் வேணும் சூடா என்ன இருக்கு சார் இங்க எதுவுமே சூடா இருக்காது சார் எல்லாமே குளத்தா இருக்கும் சொல்லுங்கண்ணா சூடுனா இந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் அதுல ஹாட் என்ன இருக்கு ஸ்மாலா லார்ஜா சார் இதை பாருங்கண்ணா இந்த தொட்டு நக்கிற விஷயமே நமக்கு சரிப்பட்டு வராது பூங்காவனா எப்பவுமே ஃபுல்லு தான் அதனால ஃபுல்லாவே கொண்டு வாப்போம் ஓகே சார் சைடிஸ் என்ன சார் வழக்கம் போலதான் ஒரு பாக்கெட் ஊருகா நல்லா ஃபுல்லா பெப்பர் போட்டு ஒரு ஹாப் பாயில் இது என்ன கையேந்தி பவனா அதெல்லாம் இங்க கிடைக்காது சார் சிக்கன் மட்டன் ஃபிஷ் இந்த மாதிரி தான் கிடைக்கும் அதுக்கு ஏன்பா நீ இப்படி முறைக்கிற ஹோட்டல் ஓனர் மாதிரி நீ வேலைக்காரன் தானே இந்த மாதிரியா தண்ணி அடிச்சா என்ன சாப்பிடுவாங்க நல்ல கார சாரமா ஏற மாதிரி ஏதாவது கொண்டு வா போ ஓகே சார் குழந்தை நீ கூட எவ்வளவு அழகா இருக்கிற வரட்டும் ஊத்தி விளையாடுற இன்னைக்கு என்ன சார் ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்காம கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க நான் எப்பவுமே கூல் ட்ரிங்க்ஸ் தான் ஹாட் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்ல ஹலோ சார் நான் இங்க வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிட்டேன் நீங்க நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க சார் என்ஜாய் இன்னைக்கு பூங்காவனும் அவனை ஓடுறதுல சேஸ் பூங்காவனும் சேஸ் விட்டது யாரு இன்னைக்கு
தேங்க்யூ. ஓகே என்ஜாய். நமக்கு வேண்டியது லாபம் மட்டும்தான். கரெக்ட் சரி. ஆமா சார். நீங்க கூட அதே ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா. அதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது எல்லாம் கரெக்டா போயிருக்குதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வேறுங்க, இந்த கோட்டு ஷூட்டு போட்டு இருக்கிற பசங்கள்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. எல்லாம் ஏமாத்துக்கிற பசங்க. ஹலோ யூ டூ ஜென்டில்மேன், இவருக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா அது கேட்குற அத்தனை உரிமையும் எனக்கு இருக்குது. ஐ ஆம் இஸ் ரிலேஷன் உறவுக்காரன். பொறுத்துக்கணும் சம்பந்தி.